Hello friends, welcome back to Sanjana channel. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் மேட் பண்ண ஈவா ஆன்டிஸ்லிப் மேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அதிசிவ் எக்ஸ்ட்ரா டியூரபிள் மல்டிபர்பஸ் மேட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து வீட்டில் ஷெல்ஃப், கபோர்டு, அதுக்கப்புறம் வந்து பீர்வா, தென் பூஜா ரூம், கிச்சன் ஷெல்ஃப், இந்த மாதிரி எல்லா ஷெல்ஃப்க்கும் வந்து இந்த ஈவா ஆன்டிஸ்லிப் ஷெல்ஃப் லைனர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அதிசிவ், ஐ மீன் ஒட்டாது, ஜஸ்ட் நம்ம மேலே வந்து அப்படியே கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து டியூரபிள், நம்ம ஏற்ற மாதிரி மடிச்சிக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், தண்ணி பட்டாலும் நம்ம வந்து தொடச்சிக்கலாம், சீக்கிரமாக மக்கக்கூடியது இல்லை. ஸோ இது போடுறதுனால ஆன்டி இன்செக்ட்ஸும் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வந்து பூச்சிலாம் வர்றதும் வந்து அதிகமாக இந்த மேட் போட்டால் அந்த இடத்துல பூச்சி வர்றதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்காது. இந்த ஷெல்ஃப் லைனர் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் 112 ரூபான்னு வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கணும். இதே இந்த 1.5 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லலாம் உங்களுக்கு 200-300 ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. இது 1.5 மீட்டர் வாங்கினீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக போட்டு இன்னொரு ஷெல்ஃபில் வந்து பாதி வர போடலாம். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நம்மளாக தூக்கி போட்டால் தான் தூக்கி போடலாமே தவிர, நம்ம ஜஸ்ட் தொடச்சி இல்லை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் இருக்க எல்லா ரேக்ஸ்க்கும் வந்து கபோர்டுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுற இடத்துல கூட வந்து ஆயில் கொட்டிக்குதுன்னா நம்ம தொடச்சிக்கலாம். தண்ணி படுற இடத்துல கூட வந்து இந்த ஷீட் போட்டோன்னா சீக்கிரமாக ஊறி மக்காது. ஏன்னா பேப்பர்லாம் போட்டிங்கன்னா அது தண்ணியோ இல்லை எண்ணெயோ கொட்டினா அது அப்படியே மக்ன மாதிரி ஆகிடும், அந்த பிளேஸே ஒரு மாதிரி ஆகிடும். ஈரமாச்சுன்னா ஈரத்தினால வந்து உங்களுக்கு கருப்பாம்பூச்சி வர்றதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட திக்னஸே நல்லா இருக்குது. இது ஒரு சைடு வந்து சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்க சைடு வந்து நம்ம ஷெல்ஃபில் போடுறதோ மேலே குறைக்குறன் இருக்க பக்கம் வந்து மேலே இருக்கிறது. ஸோ ஏதாவது பொருள் வச்சாலும் வந்து அது வந்து நிற்கும், இல்லைனா வந்து வழுக்கிக்கிட்டே வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து நம்ம ஷெல்ஃபில் போடுறோம், மேலே வந்து குறைக்குறனும் இருக்கும். நம்ம பொருளெல்லாம் வைக்கிற இடத்துக்கு, க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்துக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது பீர்வாவில் யூஸ் பண்ணலாம், கபோர்ட் ட்ரெஸ்ஸிங் கபோர்டில் யூஸ் பண்ணலாம், பூஜா ரூம் ஷெல்ஃபில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பூஜா ரூம்லலாம் பேப்பர்லாம் போட்டால் நம்ம கற்பூரம் இல்லை ஊதுபத்திலாம் பட்டுடுச்சுன்னா வந்து பேப்பர் அந்த அப்படியே வந்து கொளுத்துன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் தண்ணியெலாம் உரிச்சா அப்படியே ஊறி நம்ம உட்டன் பூஜா ரூமாக இருந்தால் அது சீக்கிரமாக வந்து இதுவாகிடும். இந்த மாதிரி ஷீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊறாது, உங்களுக்கு அந்த உட்டன் ஒர்க் பண்ண பூஜை ரூம்னால் உட்லாம் வந்து ஊறாது, பாழாகாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஷீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து லைஃப் வரும். நீங்கள் தொடச்சி இல்லை வாஷ் பண்ணி ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஷெல்ஃபில் போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி ஷெல்ஃபில் வந்து நான் பேப்பர் போட்டிருக்கேன். பேப்பர் எப்போவுமே ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பேப்பரை மாற்றிடுவேன். பேப்பரை மாற்றும் போது என்ன பண்ணுவேன்னா பேப்பரை எடுத்துட்டு உங்களுக்கு கூடு கூடாக தெரியுதா என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எறும்பு கருப்பாம்பூச்சி எதுவுமே வராது இருக்கிறதுக்கு சாக் பீஸ் போட்டு வைப்பேன். ஸோ சாக் பீஸ் போட்டு வச்சுட்டு நம்ம இந்த பேப்பர் போடும் போது அங்கே எதுவுமே வராது. இப்போ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுத்துட்டு இதை நான் வந்து கட் பண்ணி இந்த ஷெல்ஃபுக்கு ஏற்ற லெங்க்த்துக்கு வந்து போட போகிறேன். மேக்ஸிமம் இந்த ஷீட் வந்து போட்டால் எந்த ஒரு பூச்சியும் வராதுன்றாங்க, ஆன்டி இன்செக்ட் ஷீட்னும் சொல்கிறாங்க. சரி போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்டாக இருக்க சைடு வந்து கீழே வந்து கபோர்டில் இருக்கணும், மேலே வந்து குறைக்குறன் இருக்க சைடு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கிளாத்லாம் வைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், எடுக்கிற இடத்துக்கெலாம் இல்லைனா வழுக்கிக்கிட்டு வந்துடும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். ரோலாக இருக்கவே கொஞ்சம் மேடும் பழமாக தூக்குற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி துணியெலாம் வச்சா இது கரெக்டாக ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லேயே வாங்கலாம். அமேசான்லாம் வந்து இதோட ரேட் பார்த்திங்கன்னா டபுள் த ரேட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். யூ பை இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.